அந்த பாதாம் ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. இது ஏன் இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நல்லது. ஆமா, ஒரு வருஷம் வந்துட்டு இருக்கோம் இங்கே, சுவையான டேஸ்ட்டு. இதில் விசேஷம் என்னென்னா, நாடு சக்கரை போட்டு கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாதாம் டெய்லியும் சாப்பிட குடிக்கணும், வந்து பாதாம் பால் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. 7 மணிக்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு வீட்டு கூட எடுத்து போவேன். இப்போ ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் பண்ணுறாங்க, ஒரு 150 பேர் வந்து சாப்பிட்றாங்க. அதனோட எஃபெக்ட் எங்களுக்கு தெரியுது, அதனால தான் இங்கே வர்றோம். எல்லா கஸ்டமரையும் வந்து நல்ல குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். ஓகே, அதை வச்சு நான் இங்கே வர்றோம். உண்மையிலே எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து, அதனால தான் ரெகுலராக வந்து நான் சாப்பிடுவேன். ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு எஃப்சி. இது நம்ம ஆர்யாஸ் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அரக்கோணம்ல பாதாம் பால் எங்க நல்லா இருக்கும்னு கேட்டாரு. ஸோ நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். நாங்கள் கேட்டதில் வந்து சுத்தமான பசும்பாலில், அதாவது நாட்டுப்பாலில் வந்து பாதாம் பால் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கோணம் ஹவுசிங் போர்டில் சரவணா ஸ்வீட்ஸ், அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. வாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க போயிடலாம். பாதாம் பால் வந்துருச்சு, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றோம். டேஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா, வாவ், செம்மையா இருக்கு. அந்த பாதாம் ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. சூப்பர். பாதாம்லாம் சின்ன சின்னதா துண்டு பண்ணி போட்டுருக்காங்க. அந்த மேல வந்து அந்த ஏடு போட்டு அதுக்கு மேல சுகர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அந்த ஏடு ரொம்ப டேஸ்டா இருக்கு, பாக்கும்போதே டேஸ்டா இருக்கு. இது ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான நாட்டு மாடு பசும்பாலில் செய்கிறாங்க. அண்டு அனதர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரு இல்லை. இங்கே வந்து அது யூஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நல்லது. ஆமாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் மக்களே, மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம், என் பேர் மகேஷ். நாங்கள் தினமும் இங்கே எப்பவுமே ஈவினிங் ஒரு 7:30 to 8 o'clock உள்ளே இங்கே வருவோம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்துட்டு இருக்கோம் இங்கே. சுவையான டேஸ்ட்டு. இதில் விசேஷம் என்னென்னா, நாடு சக்கரை போட்டு கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும், என் சன்னு ரெண்டு பேர் ஈவினிங்கு கேஷுவலாக வந்து இங்கே சாப்பிட்டு. அவர் உங்கள் சன்னுங்களா? என் சன் தான். இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுத்து, அதனால தான் கூட எப்பவுமே. ஓகே, எப்பவுமே இருந்தாலும் வெளியே கூட இருப்போம். ஓகே, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயும் கூட அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்றதுல, கொஞ்சம் இங்கே பசுமையான பால், பசு பால் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, கிராமத்தில் இன்னும் கொண்டு வந்து விற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப சீஃபாக இருக்குது. நல்லா வரீங்க. ஒரு வருஷம் மேலாச்சு, ஒரு வருஷம் தான் வந்துட்டு இருக்கோம் இங்கே. ஓகே, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஃப்ரெண்ட் மாதிரியான எனக்கு வரும். அந்த வகையில் நிறைய பேர் வருவாங்க. நான் எனக்கு லேட்டு, முன்னெல்லாம் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். 7 மணிக்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு வீட்டு கூட எடுத்து போவேன். ஓ, பார்சல் பண்ணிட்டு? பார்சல் எடுத்து போவேன். எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பசங்க, எங்கள் அக்காவில் இருக்காங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கால்வாசி சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ற பழக்கம். நாங்கள் முதலே ஒரு வாட்டி சாப்பிட்டு லஞ்சு நைட்டு சாப்பாடு முடிஞ்ச பிறகு கூட சாப்பிடுவேன். பழகிட்டு இருக்கோம். ஓகே, உங்கள் சன்ன கேட்டுடலாம். நீங்கள் எப்பவுமே டேடி கூட வந்துடுவீங்களா? டெய்லியும் டேடி கூட வருவேன். வந்து டெய்லியும் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இங்கே வந்து சாப்பிடுவோம். எப்பவுமே நல்லா இருக்கும், இங்கே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. அண்ணன் அதுவும் அந்த மேலே ஏடு போட்டு மேலே சக்கரை போட்டு கொடுக்குறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இதான் ஹெல்த்தியாக கொடுப்பாரு, அதுதான் நாட்டு சக்கரை போட்டு. ஓகே ஓகே, டேஸ்ட்டாக இருக்கும். கேட்டிங்களா, இவங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கும் பார்சல் பண்ணிட்டு போவாங்களா? ஸோ இதிலே தெரியுது எந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும்ன்றது. இன்றைக்கி நம்ம ஏரியா பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுடலாம் எப்படி இருக்குன்னு. உங்கள் பேர்? என் பேர் தனுஷ்ண்ணா. ஓகே, என்ன பண்ணுறீங்க? படிக்கிறேண்ணா. காலேஜா ஸ்கூலா? ஸ்கூல்ண்ணா, இது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேண்ணா. ஓகே, எத்தனை நாள் இங்கே வரீங்க? ஒரு மாதமாக வந்து நிற்கிறேண்ணா. இப்போ எப்படி, ரொம்ப பிடிக்குமா இல்லை? ரொம்ப பிடிக்கும்ண்ணா. டெய்லி வந்து சாப்பிட்டு போவேண்ணா, நல்லா இருக்கும்ண்ணா. ஓகே ஓகே, நீங்களும் வந்து சாப்பிடுங்கண்ணா. ஓகே ஓகே. இங்கே உங்கள் பேர்? செல்வராஜ்ண்ணா. படிக்கிறீங்களா? படிக்கிறேன். ஓகே. பாதாம் பால்ல ஒரு மாசம் சாப்பிடுறேன்னா நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது, டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. இனிமேல் நீங்களும் சாப்பிடுங்கண்ணா. நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அப்போ நீங்க? என் பேர் திலீப்ண்ணா, பெரம்பூர்ல படிக்கிறேன் ஐடி. ஓகே. பாதாம் டெய்லியும் சாப்பிட குடிக்கணும், வந்து பாதாம் பால்
சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. என்னோடய பேர் பாலாஜி. எத்தனை நாளாக அந்த கடைக்கு வரீங்க? நான் லாஸ்ட் 1 இயராக இங்கே சாப்பிட்ருக்கேன் ரெகுலராக. நைட் ஆனால் வந்து ரெகுலராக இங்கே சாப்பிடுவேன். ஓகே, இங்கே என்ன ஸ்பெஷல், எதுக்காக நீங்கள் ரெகுலராக வரீங்க? என்ன ஸ்பெஷல்னால், நம்ம நைட்டில் வரும்போது சுத்தமான பசும்பாலில், ஏன்னா இந்த இருக்கிற காலகட்டத்தில் வந்து சுத்தமான பசும்பால் கிடைக்காது. ஆனால் இவங்க வந்து உண்மையிலே எனக்கு தெரியும் நல்ல சுத்தமான பசும்பாலில் நாட்டு தங்கலை போட்டு கொடுக்கறதுனால அதனோட எஃபெக்ட் எங்களுக்கு தெரியுது. அதனால தான் இங்கே வர்றோம். எல்லா கஸ்டமரையும் வந்து நல்ல குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். ஓகே, அதை வச்சு நான் இங்கே வர்றோம். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து. அதனால தான் ரெகுலராக வந்து நான் சாப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னோடய பேர் பிரசாந்த். ஓகே, எத்தனை நாளாக இங்கே இந்த ஷாப்க்கு வரீங்க? நான் லாஸ்ட் 1 இயராக இந்த ஷாப்க்கு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன இங்கே ஸ்பெஷல், எப்படி 1 இயராக வரேன்னு சொல்கிறீங்க, எதனால? இங்கே ஆக்சுவலி ஒரு சுத்தமான நாட்டு பாலில் போட்டு கொடுக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த நாட்டு சர்க்கரைலாம் சாப்பிட்டதில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் அது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷாப்போட ஓனர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டுடலாம். உங்கள் பேர்? பன்னீர்செல்வம். ஓகே, நான் வந்து 4 வருஷமாக இங்கே பாதாம் பால் கடை வச்சுருக்கிறேன். ஏதாவது ஒரு வித்தியாசமாக எல்லாம் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு தரமாக ஏதாவது கொடுக்கணும்னு யோசனை பண்ணேன். சரி, சுத்தமான பசும்பாலில் நாட்டு மாட்டு பாலில் பால் கொடுத்துன்னு வரேன். ஓகே, நான் வந்து 1 நாளைக்கு 20 லிட்ரு பால் பண்ணுறேன். 150 பேர் வந்து சாப்பிட்றாங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு என் கடையில் சாப்பிட்டு போனால் மறுநாள் நான் தேடின்னு வருவாங்க, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, உண்மையாக நல்லா இருந்துச்சு, நாங்களும் ட்ரை பண்ணோம் இல்லையா, வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, அதுதான். ஓகே, வேறு எதனா உங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல. இந்த பால் வந்து பியூர் பசும்பால். ஓகே, நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறேன். ஓகே, ஏலக்காய். நம்ம கடையில் வந்து இந்த ஏடு மேலே போடுற ஆடை ஏடு இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஹைலைட்டு. ஓகே ஓகே, அதுதான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, அதுக்காகவே நம்ம கடையை தேடி வருவாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க நம்மகிட்ட. ஓகே ஓகே, அப்போ நீங்களும் நம்ம கடைக்கு வாங்க, டேஸ்ட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் 4 பேருக்கு சொல்லுங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. பாய் பாய். மாமா கேக்குதா? வெல்கம் டு ஆர்யா, வெல்கம் டு ஏஎஃப்சி தானே? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு கடைக்கு வந்திருக்கோம். சன் டேடி, டேடி சார். எப்படி டேடியிலேருந்து போட்டால் சன்லேருந்து வந்தா லைக் பண்ணுங்க, சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன். டைரக்டா பெல்லில் இருக்கீங்களே நீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆர்எஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் அடிச்சிருங்க. அப்ப நான் பெல் அடிச்சிருக்கீங்கல்ல பாப்ப, பெல் அடிச்சிருங்க. அப்ப நான் சொல்லுவேன் என்ன பண்ணா இருக்கும் நீங்க சொல்லணும், மறக்காம பெல் அடிச்சிருக்கணும். ஸ்கூல் இல்லப்பா, பெல் பிரஸ் பண்ணும்பா.